நம் நாட்டோட விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகள் நாட்டு விடுதலைக்கு மட்டும் இல்லை சமூக விடுதலைக்காகவும் பாடுபட்டிருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதில் கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் எந்த அளவுக்கு சமூக உணர்வோடு சமூக பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பாடுபட்டார்கிறது சுவையான செய்தி அதோட ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா அவரோட அந்த சமூக சிந்தனைக்கு எப்படி அவருடைய துணைவியார் துணை இருந்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டில் மனைவி துணை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஆடவனால் பல சாதனைகளை செய்ய முடியாது எந்த அளவுக்கு அவரோடு இணக்கமாக போய் அவரோட சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அந்த அம்மையாருங்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி பின்பற்ற வேண்டிய செய்தி ஒரு தடவை வஉசி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டு வந்தார் அவர் ஏழைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதை விட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அது சமுதாயம் அவரை ஒடுக்கப்பட்டவராக அந்த சமூகத்தை சேர்ந்தவராக நினைக்குது மனிதர்களை யாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை இல்லையா ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சமூகம் நினைக்கிற ஒரு வகுப்பை சேர்ந்தவர் அவர் பார்வை இல்லாதவர் வேற அவர் தன்னோட வீட்டில் வச்சு பராமரித்தார் பவுசி அவர்கள் அவர் பராமரிக்கிறது சரி அவரோட துணைவியார் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டாங்களாம் இப்படிப்பட்டவர்களுக்கு தொண்டு செய்கிறத ஒரு புண்ணியமாக நினைச்சாங்களாம் ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மனிதர்கள் இதை ஒத்துக்கலை ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல தாழ்த்தப்பட்ட ஒருத்தரை வீட்டில் வச்சு பராமரிக்கிறாங்களேன்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு கட்டத்தில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு வீட்டை விட்டே வரட்டணும் இதெல்லாம் நம்ம தெருவுக்கு ஒத்து வராதுன்னு ஆனால் இதை பார்த்துட்டு மனநந்துட்டார் வா ஊசி இதை மனைவியிட்ட சொல்லியிருந்த தொகுத்த பகுந்துக்களான்னு அடுப்பங்கரைக்கு வந்தாராம் அதே அவர் வந்து ஒரு பாடல் அகவர் பாவில் சொல்கிறார் ஓட்டியிட கருதி யான் உரம் இல்லாமையால் அவளிடத்து உரைக்க அடுக்களை சென்றேன் ஆனால் இப்போ அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருந்துங்கிறது தான் அடுத்த பாடல் வரி இவரை கண்டதுமே அம்மையார் எல்லாம் கடவுளாக இருக்க உருவமும் ஒற்றுமையும் சரியாக இருக்க கற்பனையான ஜாதி பேதம் காண்பது ஏன் என்றும் போல் பணி செய்வோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் இதை கேட்டு வவுசி மகிழ்ச்சி அடைஞ்சாராம் வவுசிக்கு முன்னாடியே அந்த அம்மையார் காலமாயிட்டாங்க ஆனால் அவங்கள பற்றி பாட்டு ஒன்றில் சொல்கிறார் என்னுடைய நேயர்களோ அல்லது ஏழைகளோ வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய பெற்றோர்கள் வந்ததை போல் எண்ணி பேணி உபசரிப்பால் என்னுடைய மனைவி அப்படின்னு பாடியிருக்கார் இது எவ்வளோ பெரிய அருமையான கோணம் பார்த்திங்களா இப்படிப்பட்ட தேசிய தலைவர்கள் வாழ்க்கையில் பல சுவையான சூடான சம்பவங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு தடவை வஉசி அவர்கள் வந்து திருச்சியில் இருக்கிற டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருந்தாராம் இந்த வவுசியோட பக்கத்தில் ஒரு மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு ஒரு வேலைக்காரன் வந்தாராம் சிறையிலிருந்து இருந்து விடுதலை பெற்ற பிறகு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தோடு நடத்திக்கிட்டு இருந்தவர் வஉசி இவருக்கு எப்படி வேலைக்காரர் வச்சுக்கிற அளவுக்கு வசதி வந்துச்சு அப்படின்னு ராஜனுங்கிறவருக்கு சந்தேகம் வந்துட்டுது என்னைக்கா வேலையால் வச்சுக்கிற அளவுக்கு வசதி வந்துட்டுதான் அப்படின்னு கேட்டாராம் டாக்டர் ராஜன் அப்போ தான் வவுசி சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காரூணியமிக்க கவர்மெண்டார் தான் இதுக்கு காரணம் அப்படின்னாராம் அது எப்படின்னு அவர் திருப்பி கேட்டாராம் வேற ஒன்றும் இல்லை இந்த தேசிய போராட்ட வீரர்களை கண்காணிக்கிறதுக்கு ஆங்கில அரசாங்கம் உளவாளிகளை அனுப்புறது உண்டு என்ன கண்காணிக்கிறதுக்காக இந்த ஆளை உளவாளியை அனுப்பிச்சிருக்காங்க நான் பார்த்தேன் இந்த உளவாளியை நண்பராகவே ஆக்கிக்கிட்டேன் எனக்கும் அவர் மேலே பிடித்த வந்துட்டுது அவருக்கு எனக்கு மேலே பிடித்த வந்துட்டுது நம்மக்கிட்ட என்ன ஒளிமரவு இருக்குது சில செய்திகளை அப்பப்போ சொல்லுவேன் இவர் ஆங்கில அரசாங்கத்துக்கு சொல்லுவார் ஆனால் ஏன் கூட இப்போது ஒரு உளவாளியாகவும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாளராகவும் உலாவிக்கிட்டு இருக்கார் அப்படின்னாராம் அரசாங்க செலவுலேயே தனக்கு ஒரு வேலைக்காரியம் காரியம் வச்சுக்கிட்டது அவர் சொன்னபோது எல்லாருமே சேர்ந்து சிரித்தாங்களாம்